ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டீனுமின் குக்கிங். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்படி சொந்தமாக வீடு வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர்த்துக்கு சொந்தமாக வீடு வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கனவாகவே இருக்கும். புதுசாக சொந்தமாக வீடு வாங்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லைங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதெல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அதாவது இப்போ உங்களுக்கு வீடு வாங்குற கனவு இருக்குது அப்படின்னா அதை உடனே நாளைக்கே அடைஞ்சிட முடியாது. அதுக்கான ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியும். அப்படி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும். மணி சேவிங் சம்மந்தமாக நான் நிறைய டிப்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம வாங்குற சம்பளம் நம்மளோட தேவைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட கனவை அச்சீவ் பண்ண முடியாது. இப்படி இருக்க பட்சத்தில் உங்களோட வருமானத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகரிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கனவை பற்றி யோசிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் உங்களோட வாடகை அமௌண்ட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10,000 கிட்டே இருக்கும். அதிக வாடகை கொடுத்து நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளால் சொந்த வீடு கண்டிப்பாக வாங்க முடியாது. இப்போ உங்கள் சேலரி 25,000 வச்சுக்கோங்க, உங்களோட வாடகை 10,000 ரூபா, 13,000 ரூபா குடும்ப செலவுக்கு போச்சு அப்படின்னா மீதி 2,000 தான் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2,000 வச்சு கண்டிப்பாக அவங்களால வீடு வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு 5,000 ரூபா வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீதி இருக்க 5,000 சேவ் பண்ணி ஏதாவது ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷம் கழித்து உங்களுக்கு பெரிய பல்கான அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கம்மியான வாடகை தர வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே உங்களால் ட்ரீம் ஹவுஸை அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கடனும் இருக்கக்கூடாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% இனிஷியல் அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மீதி இருக்க 50% பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுசிங் லோன் தான் போடுவீங்க. நீங்கள் ஹவுசிங் லோன் போடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டி இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டி கண்டிப்பாக உங்கள் சேலரியில் சமாளிக்க முடியாது. ஸோ நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு சேமிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட கடன் எல்லாத்தையும் நீங்கள் அடைச்சிருங்க. கடனை அடைக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பணம் சேமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட பணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ உங்களுக்கே ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசை இருக்கும், அதை வாங்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இப்போதைக்கு வேணாம், நம்ம ட்ரீம் ஹவுஸ் அச்சீவ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். அப்போ அவங்க வந்து அதான் உங்ககிட்ட பணம் இருக்குல்ல, இப்போவே வாங்கிக்க வேண்டியதானே, நம்ம ஆசையை தூண்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணிடுவோம் பணத்தை. ஸோ அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செக்யூரிட்டியே இல்லாத பிளானில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும், பணம் டபுளாக கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லி நம்மளோட ஆசையை தூண்டுவாங்க. அது பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு தான் ரிஸ்க்காக இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குறவங்கக்கிட்டே உங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்ககிட்ட சேர்ந்ததுக்கப்புறமே உங்களோட ட்ரீம் ஹவுஸ் பிளானை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் டைம் ஆக பார்த்திங்கன்னா ரேட் இன்னும் அதிகமாக தான் ஆகும், குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ உங்கள் வீட்டோட பட்ஜெட் ஒரு 25 லட்சம் அப்படின்னா அது 13 லட்சம் மட்டும் நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க. மீதி இருக்க 12 லட்சத்துக்கு மட்டும் நீங்கள் ஹவுசிங் லோன் போட்டுக்கோங்க. உங்களோட லோன் அமௌண்ட் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அதனால உங்களோட இன்ஷியல் அமௌண்ட்டை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவுக்கு அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு சொந்தமாக வீடு வாங்கணும்னு கனவு இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ என்றைக்குமே உங்களோட முயற்சியை விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.